தமிழகம் தொழில் துறையினருக்கு உகந்த மாநிலமாக மாறியுள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்ற அவர் வாழப்பாடியில் தமிழக அரசின் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டத்தை தொடங்கி வைத்தார். சாமானிய மக்களும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 1250 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெறவுள்ளது. மாநிலத்தில் உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களிலும் தலா 3 முகாம்கள் வீதம், ஒரு மாநகராட்சிக்கு 4 முகாம்கள் வீதம், 20 மாநகராட்சிகளில் 80 முகாம்களும் நடத்தப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சியில் மண்டலத்திற்கு 1 வீதம், 15 முகாம்கள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாம்களில் பொது மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர், காது மூக்கு தொண்டை நிபுணர்கள், கண் பல் தோல் இதய நோய் சிறுநீரகம் மற்றும் நரம்பியல் மருத்துவர்களுடன் சித்த மருத்துவர்கள் உட்பட 17 சிறப்பு மருத்துவர்கள் இருப்பார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது 2530 பயனாளிகளுக்கு சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். நூறு சதவீத கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை படைத்த அத்தனூர்பட்டி, முத்தம்பட்டி, குறிச்சி, தலைவாசல், மஞ்சக்குட்டை ஆகிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை முதலமைச்சர் வழங்கினார். கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான நிவாரண நிதி, வருமுன் காப்போம் திட்ட பயனாளிகளுக்கான அடையாள அட்டை, உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கல்விக்கடன், விவசாயிகளுக்கு பயிர்கடன் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கான கடன்களையும் அவர் வழங்கினார். அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆத்தூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை திறந்து வைத்து 23 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். ஆத்தூரில் ஜவ்வரிசி தயாரிக்கும் நவீன ஆலையை பார்வையிட்ட முதல்வர் ஆத்தூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மின்னணு ஏலமையம் மற்றும் விற்பனை முனையத்தையும் திறந்து வைத்தார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மரவள்ளிக் கிழங்கு சாகுபடி செய்யும் விவசாயிகள் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களுடனும் முதலமைச்சர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் விவசாயிகளின் நலனை காக்கும் வகையில் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். மரவள்ளிக் கிழங்கு விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்று குறிப்பிட்ட அவர் தமிழகம் தொழில் துவங்குவதற்கு உகந்த மாநிலமாக திகழ்கிறது என்றும் தெரிவித்தார். ஜவ்வரிசி உற்பத்தியில் பிரசித்தி பெற்ற சேலம் மாவட்டத்தை சர்வதேச தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். தெற்காசிய அளவில் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழகத்தை மாற்றும் வகையில் புதிய தொழிற்கொள்கை வெளியிடப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கை ஏற்று புதிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். ஜவ்வரிசி உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் என்கிற கோரிக்கையை நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிறீங்க. அதையும் தாண்டி கலப்படத்தை தடுக்க கண்காணிக்க ஒரு குழு அமைக்கப்படணும், பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் அது தரப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்ற அந்த உறுதியை நான் முதல்ல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.